நாள்தோறும் நம்ம சில விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வருவோம். அதில் சில விஷயங்களை ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற காரணமே தெரியாது. அதை ஒரு வழக்கமாக மட்டுமே பின்பற்றி வருவோம். எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த செயலை செய்கிறதுக்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அதற்கான பலன் இன்னுமே அதிகமாக இருக்கும். நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒவ்வொரு பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் காரணங்கள் இருக்குது. அந்த வகையில் நம்ம நாள்தோறும் குளிக்கிறதுக்கான அறிவியல் காரணம் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். குளிர்வித்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் காலப்போக்கில் மாறி குளியல் அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம குளிக்கிறதுக்கான முக்கிய காரணமே நம்ம உடலை குளிர்விக்கத்தான். மனிதர்களுக்கு இருக்கிற 75% நோய்களுக்கு காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம்தான். நம்ம தினமும் தூங்கி எழும்போது நம்ம உடல்ல வெப்ப கழிவுகள் தேங்கி இருக்கும். காலையில எழுந்ததும் இந்த வெப்ப கழிவுகளை உடல்ல இருந்து நீக்கிறதுக்காகத்தான் குளிர்ந்த நீர்ல குளிக்கணும். வெந்நீர்ல குளிக்க கூடாது, அதாவது எண்ணெய் குளியலப்போ மட்டும்தான் மிதமான வெந்நீர்ல குளிக்கணும். முதல்ல குளிர்ந்த நீரை அப்படியே மோண்டு தலைக்கு ஊற்றக்கூடாது, அது முற்றிலும் ஒரு தவறான செயல். நீரை முதல்ல காலில் ஊற்றணும், அதுக்கப்புறம் முழங்கால், இடுப்பு, நெஞ்சு பகுதி, இறுதியாக தான் தலையில் ஊற்றணும். இப்படி ஊற்றினா தான் வெப்பமானது கீழிருந்து மேலே எலும்பி விழி மற்றும் காதுகள் வழியாக வெளியேறும். நேரடியாக தலைக்கு ஊற்றணும் அப்படின்னா வெப்பமானது கீழ் நோக்கி சென்று வெளியே போக முடியாமல் உள்ளேயே சுழன்று கொண்டு இருக்கும். நம்ம முன்னோர்கள் குளத்தில் ஒவ்வொரு படியாக இறங்குவாங்க. அப்படி இறங்கும்போது உடலானது காலில் இருந்து மேல் நோக்கி குளிரும். அதனால வெப்பமானது கீழே இருந்து மேலெழும்பி இறுதியா தலை முழுகும் போது கண் மற்றும் காதுகள் வழியா வெளியேறிடும். குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரை தீர்த்தம் போல தலைக்கு தெளிச்சுட்டு இறங்குவாங்க. எதற்காக இப்படி செய்யறாங்க அப்படின்னா உச்சந்தலைக்கு அதிக சூடு ஏறாம தடுப்பதுக்காகத்தான். குளியலை தொடங்கிறதுக்கு முன்னாடி சிரசுக்கு சிறிது தண்ணீரை தெளிச்சிட்டாங்க அப்படின்னா குளத்துல இறங்கும் போது கீழிருந்து மேல் நோக்கி எழும்புற வெப்பமானது சிரசை தாக்காம காது மற்றும் கண்கள் வழியா வெளியேறிவிடும். நம்ம முன்னோர்களோட ஒவ்வொரு செயலுக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். நாமும் நம்ம முன்னோர்களோட குளியல் முறையை பின்பற்றி ஆரோக்கியமோட வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.